நிறைய பேருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது இல்லைங்களா? நார்மல் பீப்புளும் இருப்பாங்க. அவங்க இன்கம் அசஸ் பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நல்லா தண்ணி வருது. போர் வாட்டர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு போட்டிருக்கோம். 2BHK பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2.5 செண்ட் இடத்துல அவரேஜாக டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 35,70,000 பண்ணலாம். இல்லை லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு. இங்கே சொல்கிறது ஒரு ரேட்டாக இருக்குங்க, அங்கே போனதுக்கப்புறம் வேறு ரேட்டு சொல்கிறாங்க, எல்லாம் ஜாஸ்தியாயிருது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லும் போதே இதெல்லாமே சேர்த்து சொல்லிடுது. இதுலேருந்து கொஞ்சம் முன்ன பண்ண வரும், ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடு கம்மியாக கட்டலாம், ஜாஸ்தி கட்டலாம். 1,000 ரூபா கொடுக்குறப்ப சைட்டை பிளாக் பண்ணிடுவோம் டெம்பரவரியாக, வேற யாருக்கும் காமிக்க மாட்டோம். அது எவ்வளோ நாள்? 7 டேஸ் அதுக்கு டைம் கொடுக்குறோம். ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இடங்கிறப்ப வந்து கத்திரிக்காய் தக்காளி முடிவெடுக்க முடியாது. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கன்னா கூப்பிட்டு வந்து காமிக்கணும். பக்கத்தில் விசாரிக்கணும். இப்போ நான் சொன்ன பஸ் இங்கே வருது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு உண்மையில நீங்கள் விசாரிக்கணுமா இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பக்கத்தில் எல்லாம் பார்த்து விசாரிச்சு வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு இடம்லாம் பிடிச்சிருக்கா, ஓகே லொக்கேஷன்லாம் ஓகேன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு 7 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் 7 நாளுக்கு அப்புறம் அந்த 1 லாக் கொடுக்கணும். 1,00,000 ரூபா 99,000 ரூபா கொடுக்கப்போ டோட்டல் 1 லாக் ஆகும். இது வந்து அட்வான்ஸ். இதுக்கடுத்து நம்ம லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் டாக்குமெண்ட், இந்த பூமி இதுக்கு முன்னாடி யாருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாருந்துச்சு, பட்டாச்சு, அடங்கல், டிடிசி ரோல் காப்பி இதெல்லாமே கொடுத்துருவோம். ஓகேண்ணா. அடுத்து வந்து 37 வருஷத்துக்கு இந்த பர்டிகுலர் பிளாட்டுக்கு இசி போட்டு விலங்க சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவோம். 100 டேட் வரைக்கும் இதை வச்சு நீங்க ஒரு அட்வொகேட் கொடுத்து நீங்க லீகல் வெரிஃபை பண்ணலாம், போய் செக் பண்ணிக்கலாம் வெளியே கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிட்டிக்கு. நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா சிவாரி கார்டன்ஸ் தாங்க. நாளுக்கு நாள் இடம் வாங்குறவங்க வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போறாங்க. என்னதான் நம்ம அப்பா அம்மா சொத்து வாங்கி வச்சிருந்தாலுமே இல்ல நானும் தனியா வாங்கணும், என்னோட பசங்களுக்கும் நான் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ரியல் எஸ்டேட் வீடியோ வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி பெஸ்டான ஒரு சைட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். நம்மளோட இந்த சிவாரி கார்டன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா கோவில்பாளையம்ல கோட்டைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த சைட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சீக்கிரம் உள்ள போகலாம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. சொல்லுங்கள், நம்ம ப்ரொமோட்டர்ஸ் பேர் என்ன, நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எங்கே லொக்கேட் ஆயிருக்கோம், உங்கள் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம கம்பெனி நேம் வந்து ஐமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இது ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி கார்டன். எக்ஸாக்டாக கோவில்பாளையத்துலேருந்து துடியலூர் ஐடி பார்க் போகிறதில்ல, கோட்டைப்பாளையத்தில் நம்ம இருக்கோம். கோட்டைப்பாளையம் ஊருக்குள்ளேயே தான் இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம இங்க வரலாம், ரீச் ஆகிருக்கு? ஒரு 32-40 மினிட்ஸ்ல வந்துடலாம். கோயம்புத்தூர்ல ரோட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தி ரோடு. அதெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரம் வரலாம். பஸ் வசதி அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு? அந்த ரோடு இருக்கு பாருங்க, மெயின் ரோடு ரோடு இருக்கு, இந்த இடத்துல ரோடு இருக்கு. இங்க இருந்து உக்கடத்துக்கு பஸ் இருக்கு, காந்திபுரத்துக்கு பஸ் இருக்கு, மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருக்கு. இங்க இருந்தே பஸ் இருக்கா? இங்க இருந்தே பஸ் இருக்கு. அந்த போர்டு தெரியும் இங்க நம்பர் தெரியுமா? நான் என்ன பஸ் எல்லாம் 11 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போறது, பரவாயில்லை, கோவில்பாளையம் டு மேட்டுப்பாளையம் போறது பஸ் நம்பர் 11. அப்புறம் 45 இருக்கு, உக்கடத்துல இருந்து இங்க வெள்ளமடை வர்றதுக்கு 45-57 இதில் வெள்ளமடை வர்றதுக்கு வரும். இதை தாண்டி வந்து கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னா 87 வரும், கோவில்பாளையத்துலேருந்து காந்திபுரம் போறதுக்கு. 62 வரும், கோவில்பாளையத்துலேருந்து உக்கடம் போறதுக்கு. ஓகே, நம்ம மெயினான ஏரியாவுக்குள்ள தான் நம்ம இப்போ இருக்கோம். சுத்தி நமக்கு நிறைய வீடெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம உள்ள சைட்டும் நமக்கு நிறைய புக் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இது மொத்தம் 55 சைட் கொண்ட கம்யூனிட்டி இது. 65% வரைக்கும் புக் ஆயிருக்கு. 65% வரைக்கும் முடிஞ்சது? ஆமாங்க. போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குமோ? இப்போதான் ஆச்சு, இப்போ 1 மாசம் தான் ஆச்சு லான்ச் பண்ணி. பட் என்ன ஊருக்குள்ள இருக்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு புக் ஆயிடுச்சு. நிறைய வீடு கட்டுறாங்க இந்த வைகாசில. ஓகே, சைட்டுக்குள்ள நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம்? இப்போ பேசிக்கா வந்து ஒரு வீடு கட்டி குடி வர்றதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோடுங்க, ரோடு இருக்கு. ரோடு வந்து பாத்தீங்கன்னா 33 அடி ரோடு போட்டிருக்கோம். ஓகே, சோ இப்ப 2 கார் நிறுத்தினாலும் போறதுக்கு வர்றதுக்கு எந்த ரெண்டு கார் தாராளமா போயிட்டு வரலாம், தாராளமா வந்துடலாம். 33 அடி ரோடு போட்டிருக்கோம், சுத்தி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம சைட்டு வந்து சுற்றி காமௌண்ட் போட்டு க்ளோஸ்ட் கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போர் போட்டு ஒரு ஓவர் ஹெட் டேங்க் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ லிட்டர்ஸ் டேங்க்னா இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 லிட்டர்ஸ் டேங்க். 40,000. ஸோ இதில் எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். தனியாகவே பைப் போட்டாச்சு எல்லா சைட்லேயுமே? ஓகே, நல்லா தண்ணி வருது. போர் தண்ணி, போர் வாட்டர். இப்போ இது வந்து எல்லா சைட்டுக்குமே இருக்கு? எல்லா சைட்டுக்குமே இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட மினிமம் எவ்வளோ சைட்னா நம்ம வாங்கணும் இப்போ? இப்போ இது வந்து 2.75 சென்ட் ஆவரேஜாக நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பிரிச்சிருக்கிறது ஆவரேஜாக 2.75 சென்ட். 2.5 சென்ட் இருக்குது, 2.75, 3, 3.5, 7, 5, 7 சென்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ மினிமம் 2.75 தான் வாங்கணுமா இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கிறது? வாங்கிக்கலாங்க, என்ன சைட் அவைலபிள் இருக்குங்கிற பொறுத்து நம்ம அதை கூட கம்மியாக கூட கொடுக்கலாம். சரி, கரண்ட் பார்த்துட்டோம்னா இப்போ இதெல்லாம் சோலார் லைட் போட்டிருக்கு. இபி லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, வெளியே இருக்கு. நம்ம சைட் புது ப்ராஜெக்ட் இருக்கனால இதை அப்ளை பண்ண உடனே இபி லைன் வந்துடும். அப்புறம் வீடு கட்டுறாங்க, அங்கே பூஜை போட்டிருக்காங்க, இங்கே பூஜை போட்டிருக்காங்க, அங்கே போட்டிருக்காங்க, இங்கே வீடு கட்டுறாங்க.
இப்ப கூட வந்து பேங்க்காரங்க வந்து பாத்து போறாங்க இல்லையா, இந்த 17 இவர் வீடு கட்டுறாரு. இப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாசம் வீடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்ளை பண்ணியாச்சா, இது வந்து உள்ள வந்து லைன் வந்துடும். ஃபுல்லா ஒரு வீடு வந்துட்டாலுமே உள்ள கரண்ட் எல்லாம் வந்துடும், கரண்ட் தண்ணி அதுக்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்த தாண்டி இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் அந்த மாதிரி டிடிசிபி அப்ரூவ்ட் நிறைய அப்ரூவ்ட் ரெண்டுமே வாங்கியிருக்கோம், அதனால லோன் கிடைக்குது. நம்ம அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ங்கறனால இடம் வாங்குறதுக்குமே நமக்கு லோன் கிடைக்கும். இடம் வாங்குறதுக்கு லோன் இருக்கா? எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும்? 75% மார்க்கெட் வேல்யூ பெர்சன்ட். ஒரு செண்ட் 790,000 கொடுத்துட்டு இருக்கோம், அதுல இருந்து 75% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும். பா ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி இருக்கா இல்ல நார்மல் பேஸ்ட் ஆன் தி அவங்க இன்கம் எப்படி இருக்குங்கற பொறுத்து. வேலைக்கு போயிருக்காங்கன்னா பே ஸ்லிப் இருந்தா போதும். பே ஸ்லிப், 6 மாசம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஆதார் கார்டு பான் கார்டு இருந்தா போதும். இல்ல நிறைய பேருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது இல்லீங்களா? நார்மல் பீப்பிள் இருப்பாங்க, ஒரு சின்ன கடை வச்சு வர்க் பண்றவங்களும் இருப்பாங்க, கூலி வேலைக்கு போறவங்களும். அவங்க இன்கம் அசெஸ் பண்ணி பண்ணி கொடுத்துறலாம். சோ அவங்களுக்கு எவ்வளவு இன்கம், அவங்களால இது அவங்களால வந்து மாத வேலை வருமானம் வருது, எவ்வளவு அவங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். இப்ப ஓகே, இப்ப லேண்டுக்கு பண்ணி தரோம். இப்ப வந்துட்டு லேண்ட் மட்டுமா இல்ல வீடு கட்டி வச்சிருக்கோமா? அந்த மாதிரி வீடு கட்டி இல்ல, ஏன்னா கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு, ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெருசா இருக்கட்டும், வீடு சின்ன இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தி கார்டன் எல்லாம் வைக்கணும் மாதிரி விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர் இடம் சின்ன இருந்தாலும் பரவாயில்ல, வீடு வந்து நல்லா டூப்ளெக்ஸா உள்ள படிக்கிட்டு வச்சு நல்லா பெருசா பண்ணணும்னு பாப்பாங்க. அதனால வந்து நம்ம கட்டி ரெடியா வைக்கல, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மாதிரி கட்டி கொடுத்துருவோம். சோ கஸ்டமர் என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்துறோம். அதுக்கு நம்ம லோன் ப்ரொவைட் பண்றோம். இப்போ லோன் பண்றோம், 85 to 90% வரைக்கும் லோன் பண்ணுவோம். 80 to 90 லேண்ட் விட வீட்டுக்கு நிறைய லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்பவுமே ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஓகே, அது வந்துட்டு எப்படி நமக்கு வந்து வெளிய இருந்து நம்ம ஆளுங்களை கூட்ட வந்து கட்டிக்கலாமா இல்ல எப்படி? கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டலா கஸ்டமைஸ்டு, நம்ம தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்க்கிடெக்ட் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, நாங்களே கட்டிக்கிறோம் பண்ணிக்கிறோம்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்ல இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம மட்டும் பில்டர் இருக்காங்க, கட்டி கொடுத்தோம். நம்ம கிட்ட பண்றவங்க இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா 1,850 பெர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பண்றாங்க. ஸ்பெசிபிகேஷன் பொறுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச வருஷம் கட்டுறதால கட்டலாம். எவ்வளவு பிரைஸ் வரும் நான் ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு? நம்ம 2BHK பண்றோம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 2.5 செண்ட் இடத்துல அவரேஜா டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு 35,70,000 இருந்து பண்ணலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம என்னன்னா இது எல்லாமே சேர்த்து நம்ம சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து இடம் வாங்க போறாங்கன்னா இங்க சொல்றது ஒரு ரேட்டா இருக்குங்க, அங்க போனதுக்கு அப்புறம் வேற ரேட்டு சொல்றாங்க, எல்லாம் ஜாஸ்தியாயிருது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்றாங்க. நம்ம அதனால வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட சொல்லும் போதே இதெல்லாமே சேர்த்து சொல்லிடுது. இதுல இருந்து கொஞ்சம் முன்ன பண்ண வரும், ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடு கம்மியா கட்டலாம், ஜாஸ்தி கட்டலாம், சடன் சின்ன நடக்கலாம், பெருசு எடுக்கலாம். எப்படி இருக்கும்னா நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா பொருள் அதோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருவோம், நீங்க கட்டின வீடும் கூட்டு போய் காமிச்சிருவோம். ஆல்ரெடி நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு, பேஸ்மெண்ட்ல இருந்து பினிஷிங்கான வீடு வரைக்கும் காமிச்சிருவோம். அவங்க எல்லாம் பார்த்து திருப்தியா இருக்கும், பிளஸ் அந்த ஸ்பெசிபிகேஷன் வச்சு அவங்க தெரிஞ்ச இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இங்க வந்து ஓகே பண்ணிக்கலாம். சோ இப்ப மினிமம் முன் பணம் அந்த மாதிரி அட்வான்ஸ் முன் பணம் பேஸ்ட் ஆன் அவங்களோட வருமானங்கிறது பொறுத்து ஒரு 3-4 லட்சம் அந்த கூட போதும் இதுல வீடு கட்டுறதுக்கு பண்ணிக்கலாம். இதை எதை பேஸ் பண்ணிருக்கீங்க, அவங்க எந்த டைப் ஆஃப் வீடு கட்டுறாங்க, எவ்வளவு பட்ஜெட்ல வீடு கட்டுறாங்க, அவங்க என்ன வருமானம் இருக்கு, எவ்வளவு லோன் கிடைக்குங்கிறத பொறுத்து பண்ணலாம். ஒரு 3 to 5 லட்சம் கையில இருந்தா கூட நம்ம வீடு கட்டிடலாங்க. இப்ப வீடு வந்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படினா நீங்க எனக்கு எவ்வளவு நல்லா கட்டி தருவீங்க? இப்ப நீங்க வந்து இடம் நீங்க பாக்குறீங்க ஓகே அப்படின்னா இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா 1,001 கொடுக்குறப்ப இந்த டெம்பரவரியா பிளாக் பண்ணிடுவோம். மொய் போறோம், மொய் பண்ண மாதிரி 1,001 சொல்றீங்க. அது அந்த 1,000 ரவுண்ட் ஆக முடிய கூடாதுங்கிறதுக்காக ஒரு 1,001 கொடுக்குறப்ப சைட்டை பிளாக் பண்ணிடுவோம் டெம்பரவரியா, வேற யாருக்கும் காமிக்க மாட்டோம். அது எவ்வளவு நாள்? அந்த 7 டேஸ் அதுக்கு டைம் கொடுக்குறோம். ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு இடங்கிறப்ப வந்து கத்திரிக்காய் தக்காளி முடிவெடுக்க முடியாது, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்கன்னா கூட்டு வந்து காமிக்கணும். பக்கத்துல விசாரிக்கணும், இப்ப நான் சொன்ன பஸ் இங்க வருது, பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு உண்மையில நீங்க விசாரிக்கணுமா இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பக்கத்துல எல்லாம் பார்த்து விசாரிச்சு வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு இடம் எல்லாம் பிடிச்சிருக்கா ஓகே, லொகேஷன்லாம் ஓகேனு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு 7 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் 7 நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு 1 லாக் கொடுக்கணும். 1 லட்சம் 99,000 கொடுக்கப்போ டோட்டல் 1 லாக் ஆகும். இது வந்து அட்வான்ஸ். அட்வான்ஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் டாக்குமெண்ட், இந்த பூமி இதுக்கு மாதிரியா இருந்துச்சு அதுக்கு மாதிரியா இருந்துச்சு, பட்டாச்சிட்டு அடங்கல் டிடிசி டோல் காப்பி இதெல்லாமே கொடுத்துருவோம். ஓகேண்ணா. அடுத்து வந்து 37 வருஷத்துக்கு இந்த பர்டிகுலர் பிளாட்டுக்கு இசி போட்டு விலங்கு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவோம். அந்த டேட் வரைக்கும் இதை வச்சு நீங்க ஒரு அட்வொகேட் கொடுத்து நீங்க லீகல் வெரிஃபை பண்ணிக்கலாம். தனியா போய் செக் பண்ணிக்கலாம், வெளிய கூட செக் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தீங்கன்னா போதும். அடுத்து லோன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான் எல்லாம் போட்டு 1-2-3 பிளான போட்டு கட்டின வீடெல்லாம் போய் பார்த்து ரூம் சைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, எப்படி கட்டிடுறேன், எலிவேஷன் எப்படி இருக்கு, ஃபினிஷிங் எப்படி பண்ணிடுறேன் எல்லாமே பார்த்து இதை ஃபைனல் பண்ணிட்டு லோன் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 30 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் 30 நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப லோன் போக பேலன்ஸ் அமௌண்ட், இப்போ லோன் வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கையில ஒரு 10 லட்சம் இருக்கு பேலன்ஸ் மட்டும் லோன் போகணும் அப்படிம்பாங்க. இப்போ லோன் போக பேலன்ஸ் அமௌண்ட் வரப்ப இடம் உங்க பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பிளான பொருள் வாங்கிட்டு பூஜை போட்டு வீட்டு வேலைய ஆரம்பிச்சோம்னா கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் வீடு கட்டோம்னா 5 to 6 மாசம் வீடு ஏண்டவர் ஆகும். டூப்ளெக்ஸா பண்றோம்,
உள்ள படிக்கிட்டு வச்சு மேல ரெண்டு ஃப்ளோர். டூப்ளெக்ஸ்னா வீட்டுக்குள்ள படிக்கிற மாதிரி. ஓகே. கீழ வந்து ஒரு ஃப்ளோர் ஆகும். உள்ள படிக்கிட்டு வச்சு மேல ஒரு ஃப்ளோர். ரெண்டு ஃப்ளோரா எடுக்கறோம் அப்படினா 8 to 9 months. 8 to 9 வீடு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகும். ஹால் தா கையில கொடுத்துருவீங்க. ஆமா. லோன் வந்து சாங்ஷன் ஆகறதுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் நமக்கு? 10 to 15 days maximum. இது அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். பேப்பர்லாம் கிளியரா இருந்தா ஒரு 10 நாள்ல ரெடி ஆயிடும். சுத்தி என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்றதுக்கு நமக்கு டைம் டியூரேஷன் ஆகுது இல்லைங்களா? சுத்தி நம்ம கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? சி பஸ்ங்கற போது இந்த இடத்துல மெயின் இங்க இருந்து பஸ் இருக்கு. ஆமா, நான் பார்த்த பஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமா, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உக்கடத்துக்கு பஸ் இருக்கு, காந்திபுரத்துக்கு பஸ் இருக்கு, மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் அடுத்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கத்துலயே இருக்கு. இங்க இருந்து வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா நம்ம சைட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் கூட கேஎம்சிஹெச் கோயில்பாளையம் இருக்கு. கிளினிக்ஸ் பக்கத்துலயே இருக்கு. நடந்து போறதுல லெஃப்ட் திரும்பின கிளினிக் இருக்கு, ரைட்ல கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இங்கே பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. காலேஜ் ஸ்கூல் இருக்கும், நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல். காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஏசியன் காலேஜ் இருக்கு, ரங்கநாதர் காலேஜ் இருக்கு, இன்ஃபோ காலேஜ் இருக்கு, டாக்டர் எஸ்என்எஸ் லாஜ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சரௌண்டிங்ல இருக்கு. வேற வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கு. 2.5 கிலோமீட்டர் போனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 24 hours பஸ் இருக்கு கோயில்பாளையத்துல. நீங்க நிறைய டீடைல் கேட்டிருக்கீங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். வீடுங்கிறப்ப இன்னும் நிறைய சந்தேகங்கள் வரும். ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ன ஒரு கனவு வீடுங்கிறது ஒரு கனவு. அவங்க நிறைய சந்தேகங்கள், எந்த சந்தேகங்கள் வந்தாலும் எப்ப வேணாலும் வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யாராரும் வந்து இடத்தை பார்த்துட்டு இடம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல உட்காந்து எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்போ அந்த டவுட்ல எப்போ கேட்டாலும் நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். எப்போ நம்ம சைட்டுக்கு வந்தாலும் நமக்கு சைட்ல ஆள் இருப்பாங்க. சோ நமக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. டைரக்டா வந்தாலும் நம்ம என்ன டவுட்டா இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இன்ஜினியர்ஸ் ஏதாவது பார்க்கணும்னாலும் நம்ம சைட்ல வந்து பார்க்கலாம். இன்ஜினியர்ஸ் இங்க வர சொல்லிரோ, இங்க பார்க்கலாம். பேங்க் பேங்க் சம்பந்தமா டவுட் இருக்கா, பேங்க் ஸ்டாஃப் இங்க இருப்பாங்க, பேசிக்கலாம். இல்ல சோ நம்ம அவங்க கிட்டயே கூட டைரக்டா பேசிக்கலாம். சூப்பர். இன்ஜினியர் கிட்டயே வந்து டைரக்டா பேசிக்கலாம். கட்ட வீடியோ கூட்டி போய் பார்க்கலாம். 4-5 இன்ஜினியர் இருக்காங்க, நீங்க எல்லா வீடியோ நீங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாமே நமக்கு நல்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் நல்லபடியாக பண்ணி கொடுத்து ரேட்லாம் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கலாம். வேற என்ன சப்போர்ட் வீடு கட்டி கூடிய முடியிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சார், இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்கிறோம். இப்போ கொஞ்ச நாள் ஆனால் இடத்தோட மதிப்பு நமக்கு எப்போ எப்படி இருக்குன்னே தெரியாது இல்லைங்களா? நமக்கு ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ இதே ஒரு 2-3 months கழிச்சு வராங்க அப்படிங்கும் போது இதோட வேல்யூ எப்படின்னா இருக்கும்? சைட் இருக்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். ப்ராஜெக்டே முடிஞ்சிருக்கும். ஆமா, ஏன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 65% மேலே முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 20 பிளாட் தான் இருக்கு. ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமா மூவ் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து சீக்கிரமா வந்து புக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை வந்து இந்த சைட் இல்லை அப்படின்னாலும் இதே மாதிரி பெஸ்ட்டா நம்ம வேற எங்க போட்டுட்டு இருக்கோமோ அந்த இதை நம்ம போய் காட்டலாம். கண்டிப்பா காமிக்கலாம். ஸோ காட்டலாம். அதுவும் இதே மாதிரி கொஞ்சம் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி கம்மியா பண்றது வேற எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா முடிஞ்சிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க. நமக்கும் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன டவுட்ஸா இருந்தாலும் எனி டைம் வேணா கால் பண்ணலாம். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. சண்டே கூட அவைலபிள். சண்டே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்போம். ஸோ சண்டே தான் மோஸ்ட்டா நமக்கெல்லாம் லீவ்ல இருப்போம். ஸோ சண்டே கூட எங்க அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நம்ம சைட் புக் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பை.